ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு, அதாவது உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப்பு, இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எந்த போஸ்ட் ஆஃபீஸ், எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேமு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா பிரித்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இன்சில் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நேம் நீங்கள் வந்து பிரித்து எழுதிக்கோங்க. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/4/2022, இந்த டேட்டு வரைக்கும் என்ன ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை நீங்கள் ஃப்ரீயாகவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரம் டு அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் கமாண்டில் பின் பண்ணியிருக்கேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா லிங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கையால் தான் வந்து ஃபில் பண்ணணும், டைப்பிங் பண்ண வேண்டாம். கையால் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். ப்ளேஸ் டேட் போட்டுக்கோங்க, உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் கீழே உங்களுடைய ஃபுல் நேம் கேப்லெட்டில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் நீங்கள் அட்ரஸ் வைக்கிறதுனால அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரம் டு அட்ரஸ் நீங்கள் போட்டு ஏ4 ஷீட் போட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நெக்ஸ்ட் மேலே ஸ்டாம்ப் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் அனுப்பணும். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா தராமணி கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க வருமான வரித்துறையிலேருந்து அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிங்க, யார் வேணாலும் அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அவங்க வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 25 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்மால் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான சேலரினே சொல்லலாம். எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் நியூஸ் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலவுண்டர் நெல்லி டெய்லியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்று கொடுத்துருக்கும். ஜாயின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட் கேட்டிருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் அறிவித்த லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க, நீங்கள் வந்து தாராளமாக அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.